நீங்கள் பலவீனராக இருந்தாலும் உங்கள் பலவீனங்களுக்கு எதிராக தேவன் வைராக்கியம் கொள்றாராம். பார்த்துருவோண்டா, உன் பலவீனமா நானான கையை வாசிப்போம். இந்த வாரத்தின் செய்திக்கான வசனம் அப்போஸ்தலர் 7:35. இன்றைய தியானத்திற்கான, இன்றைய தீர்க்க தரிசன சத்தத்திற்கான வசனம் ஆமென் சொல்லுவோம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் தலைவனாக மாற்றினார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய இடம் எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் சேர்ந்து வாசிப்போம். அங்கிருந்து அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எந்த மோசேயை பார்த்து உன்னை எங்கள் மேல் அதிகாரியாய் வைத்தது யார் என்று மறுதலித்தார்களோ அதே மோசேயை தேவன் தலைவனாய் மாற்றினார். எந்த மோசேயை பார்த்து எங்கள் மீது உன்னை தலைவனாய் வைத்தது யார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களோ அதே மோசேயை தேவன் தலைவனாக்கினார். தேவனுடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே நான் செய்தியை தொடர்விருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்று உங்கள் பலவீனங்களுக்கு எதிராக தேவனுடைய வைராக்கியம் என்று பேச விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் பலவீனராக இருந்தாலும் உங்கள் பலவீனங்களுக்கு எதிராக தேவன் வைராக்கியம் கொள்றாராம். பார்த்துருவோண்டா, உன் பலவீனமா நானானு கையெடுத்துட்டு தேவனுடைய வைராக்கியம் நம்முடைய பலவீனங்களுக்கு எதிராக இருக்கிறது. வைராக்கியம் என்றால் குறி தவறாதது, எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பது, அதுதான் வைராக்கியம். அவருடைய வைராக்கியம் பல காரியங்களில் இருக்கிறது. வைராக்கியம் என்ற உடனே எதிர்மறையானதை மட்டுமே இந்த உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என் நண்பானவர்களே, வைராக்கியம் என்பது 98% அவர் நேர்மறையானதுக்கு தான் பேசுகிறார். ஒரு 2% எதிர்மறையானது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. அது எதுக்குன்னா, அதை நான் கரெக்டாக செஞ்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நீங்கள் போட்டு தள்ளுவேன்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி போட்டு தள்ளிட்டீங்க, அதை கட்டாயம் செஞ்சிருவாரா அப்படின்னு மனசில் பதிய விட்டுட்டு சொன்னார். நான் உன்னை இடிக்கிறதுக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்தனோ அப்படித்தான் உன்னை கட்டுறதுக்கு நான் வைராக்கியமாக இருப்பேன், உன்னை ஊண்டுவதற்கு நான் வைராக்கியமாக இருப்பேன். நான் எவ்வளவு கவனமாய் நான் இருந்தேனோ அவ்வளவு கவனமாய். நேற்று வைராக்கியம் எல்லாம் வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு இடிச்சிச்சு, எதிர்மறையாக வந்துச்சு. என்னன்னா, நான் உங்களை சிதறடிக்க பண்ணுவேன், நான் உங்களை வந்து பூமி எங்கும் சிதறடிக்க பண்ணுவேன், நிர்மூலமாக்குவேன், அப்படி இப்படின்னு வந்துச்சு அந்த வசனம். ஸோ தேவனுடைய வைராக்கியம் அதை படித்தோன்னு அப்படியே ஆஃப் ஆகி நின்றுடுறேன். கர்த்தர் சொன்னார், சொன்னதெல்லாம் நடந்துச்சாப்பான்னாரு. ஆமாம் நடந்துருச்சுல, அது நடந்துச்சுல, அப்போ இதுவும் நடக்குன்னாரு.